இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மோதிய மூணாவது ஆஷஸ் டெஸ்ட்ல யாருமே நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து. அந்த டீமோட பென் ஸ்டோக்ஸ் முதல்ல மந்தமாடிட்டு வந்தாரு, விக்கெட் விழ விழ அவர் அதிரடியா மாறினாரு. 359 டார்கெட்டை ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. அவர் எப்படி இப்படி வெறி கொண்டு ஆடினாரு, முந்தைய நாள் இரவு என்ன செஞ்சாருன்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொன்னாரு. அதை பார்த்தோன்னே தான் எல்லாரும் ஆச்சரியம் ஆயிட்டாங்க. மொத நாள் மந்தம் ஆடிட்டு வந்த அவரு அடுத்த நாள் வெறியாட்டம் ஆடினதுக்கு காரணம் அப்பதான் புரிஞ்சுது. ஆஷஸ் சீரீஸோட மூணாவது டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து டீம் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் ஆடிச்சு. இந்த போட்டியில தோத்துட்டா தொடர கைப்பற்ற முடிய நிலைமை ஏற்படும். அதனால இக்கட்டான நிலைமையில இருந்தாங்க இங்கிலாந்து. இந்த நிலைமையில ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ்ல 179 ரன்கள் எடுத்தாங்க. அடுத்த ஆடிய இங்கிலாந்து டீம் வெறும் 67 ரன்கள் எடுத்து அதிர்ச்சி கொடுத்தாங்க. அதுல துணை கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் மோசமான ஷாட் அடி அவுட் ஆயிட்டாரு. அவரை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அடுத்து ஆஸ்திரேலியா 246 ரன்கள் எடுத்தாங்க. இங்கிலாந்துக்கு 359 ரன்கள் டார்கெட் செட் பண்ணாங்க. இங்கிலாந்து டீம் இத்தனை பெரிய டார்கெட்டை இதுக்கு முன்னாடி டெஸ்ட் போட்டிகளில் எட்டியதே இல்லை. இந்த நிலைமையில டெல்லி 50 ரன்களும் ஜோரூட் 77 ரன்களும் சேர்க்க இங்கிலாந்து டீம் 154 ரன்களுக்கு 4 விக்கெட் இழந்திருந்தாங்க. அடுத்து வந்த பென் ஸ்டோக்ஸ் மூணாவது நாள் ஆட்ட நேர முடிவில் 2 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாரு. ஸ்லோவான இன்னிங்ஸ்ல இதுதான் சிறந்ததுன்னு சொல்றபடி ஆடி விக்கெட்டை காப்பாத்தினாரு. அடுத்த நாள் இங்கிலாந்து சரசரன்னு விக்கெட் இழந்தாங்க. பென் ஸ்டோக்ஸ் மட்டும் இங்கிலாந்து டீமுடைய கடைசி நம்பிக்கையா இருந்தாரு. அப்பதான் அதிரடியா மாறினாரு. 286 ரன்களுக்கு 9 விக்கெட் இழந்திருந்தாங்க இங்கிலாந்து. இந்த நிலைமையில 10th விக்கெட்டுக்கு லீச்சோட ஜோடி சேர்ந்து சிக்ஸஸ் அடிச்சாரு பென் ஸ்டோக்ஸ். ஆஸ்திரேலியாவுடைய பவுலிங்க தனியால பிரிச்சு மேய்ஞ்சாரு. கடைசியா இங்கிலாந்து ஒரு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. பென் ஸ்டோக்ஸ் 135 ரன்கள் எடுத்தாரு. பென் ஸ்டோக்ஸ் போட்டிக்கு அப்புறம் பேசும்போது முந்தைய நாள் இரவு என்ன செஞ்சாருன்னு கேட்கப்பட்டுச்சு. அப்போ அவர் சொன்ன பதில தான் பென் ஸ்டோக்ஸ் மரணடி அடிச்சதுக்கான காரணம் ஒளிஞ்சிருந்தது. ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடின முன்னிரவு பாஸ்தா சாப்பிட்டேன், அதிரடி ஆட்டம் ஆடிய நாளுக்கு முன்னாடி இரவு பிரிபிரி சிக்கனும் சாக்லேட் பாரும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரிபிரி அல்லது பெரிபெரி சிக்கன் அழைக்கப்படுற ஒரு வகை சிக்கன் வருவல்றது ரொம்ப காரமாக இருக்கும். அந்த காரமான சிக்கனை சாப்பிட்டு தான் அவர் ஆடியிருக்காரு. இதுதான் அவருக்கு வேகம் கொடுத்துருக்கும் அப்படின்னு இப்போ பேச்சு கிளம்பிருக்கு. ஆனால் இது உண்மையிலேயே இங்கிலாந்து டீமுடைய உணவு கட்டுப்பாட்டு மீறல்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை பென் ஸ்டோக்ஸ். இவர் இப்படி சாப்பிட்டதுக்கு அணி ரீதியிலான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு கிளம்புது. ஆனால் இப்போ அவருக்கு விருது கொடுக்கறத பற்றி பேசிட்டு இருக்காங்க. இங்கிலாந்துடைய உயரிய விருதான நைட்வுட் விருது அவருக்கு கொடுக்கணும்னு பல முன்னாள் வீரர்கள் சொல்லிட்டு வராங்க.